கம்பெனிஸில் வாங்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே நல்லா இருக்கிறது இல்லை. நல்லா இருக்கிறதுனா ஹெல்த்து அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்தா எதுவுமே நல்லது கிடையாது, எல்லாமே ரொம்ப கெட்ட விஷயம்தான். அது எந்த பிஸ்கட்டாக வேணா இருக்கலாம், ஸ்வீட்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப மோசமான பொருள் தான். ஸோ இது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். நம்ம என்ன யோசிப்போம்னா, சரி இவ்வளோ காசை வாங்குறாங்க, சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட காசு வாங்கிட்டு கொஞ்சம் நல்ல பொருளாக கூட அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஏன் அது பெரிய கம்பெனியாக இருந்தாலும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் வேணால் கரெக்டான விஷயங்களாக பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது சின்ன இதுவாக இருக்கலாம், வீட்டிலேயே பண்ணுறவங்க, அந்த மாதிரியான ஆட்களாக இருக்கலாம். ஆனால் அதுலேயும் முழுமையாக அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்படின்றது நம்மளால் சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு சில காரணங்கள், ஹானஸ்டான காரணங்கள், அவங்க ட்ரை பண்ணாலுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே இங்கே ஹெல்த் அப்படின்னா என்னன்றதே தெரியாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஹெல்த் அப்படின்றது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ இந்த டயட் ஃபேமஸாக இருக்குது, இப்போ இந்த பொருள் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் அப்பப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். அதை வச்சு பேக்கேஜிங்கில் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு விளம்பரம் மாதிரி நிறையா கொடுப்பாங்க. ஸோ அப்படி ட்ரெண்டு படி தான் நிறைய பேர் போவாங்க. கரெக்டான ஹெல்த்துக்கான விஷயம் அப்படின்றது பொதுவான மக்களுக்கு தெரியாது, பொதுவாக இந்த கம்பெனிஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸை பிடிக்கணும், எதை சொன்னால் அவங்க வாங்குவாங்களோ அதை சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு கமர்ஷியலுக்கு படம் எடுக்கிற மாதிரி அப்போதைக்கு ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னவோ, எதை சொன்னால் நிறைய பேர் வருவாங்களோ அந்த மாதிரி வைப்பாங்க. நம்பர் 2, ஷெல்ஃப் லைஃப். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு பொருள் செஞ்சோன்னா அது 1 மாதம் 2 மாதம் இல்லை 6 மாதம் ஆனாலும் கிடக்கூடாது. ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ தான் விற்கலனாலும் பிரச்சனை இல்லை, மெதுவாக விற்றுக்கலாம். ஸோ லாஸ் ஆகக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. அதனால் அவங்க கலக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியது தான். அது ஆரம்பித்த அந்த கவர், பேக்கேஜிங்லேருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வரைக்கும் எல்லாமே மோசமானது. உதாரணத்துக்கு மேபி இந்த பிளாஸ்டிக் கவர் இல்லை அலுமினியம் கூட கெட்டது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் என்னொன்றுன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளுமே ரொம்ப தவறாக தான் இருக்குது. எதுவுமே ரொம்ப கெட்டு போகாத மாதிரி இருக்கணும். அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் கண்ட கெமிக்கல்ஸ், அது கலருக்காக ஒரு கெமிக்கல், அதோட டெக்ஸ்டருக்காக ஒரு கெமிக்கல், ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு கெமிக்கல், எக்கச்சக்கமாக கலப்பாங்க. நம்பர் 3, இது ரொம்ப முக்கியமானது, ப்ராஃபிட். ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே இது ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா, தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் 3 ரூபாயில் தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளை அவங்க 30 ரூபாய்க்கு விற்கணும். அப்படி வரும்போது அது எந்த ஒரு கூல்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை பிஸ்கட்டாக இருக்கலாம், சிப்ஸாக இருக்கலாம், எல்லாமே எதுவுமே பார்த்திங்கன்னா விலை அதிகமானது கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப மலிவானது. அந்த பிராண்டிங்கில் தான் அவங்களுக்கு காசு. அதுக்கு யார் யார் ஆட்களை நடிக்க வைக்கிறது, அந்த விளம்பரத்தில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, அது இதுன்னு இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் அவங்க காசு செலவு பண்ணி அதில் மட்டும்தான் விலை ஏறுமையை தவிர அந்த உண்மையான ப்ராடக்ட்டுக்கு விலை ஏறாது. இது எல்லாத்தையும் தவிர ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்தையும் விடவுமே ஒருத்தங்க ஹானஸ்டாகவே தயாரிக்கணும்னு நினச்சாலும் அந்த ஹெல்தியான ஒரு பொருளாக தயாரித்து வைக்கிறன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மையிலேயே இந்த ஆரோக்கியமான பொருட்கள் எந்த வகையான கலப்படம் எந்த இதுவுமே இல்லாமல் நல்ல மூலக்கூறுகளை போட்டு ஹானஸ்டாக ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். 2 நாள் 3 நாள் நீங்கள் பிஸ்கட் மாதிரிலாம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம், இல்லை கேக்கே செஞ்சோம்னா மேக்ஸிமம் 1 வாரமே ஃப்ரிட்ஜில் இருந்தால் வரலாம். பட் மற்றபடி வெளியே வச்சாலாம் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ உண்மையான ஒரு பொருளை விற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த உண்மையான பொருளுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனாலும் அதுக்கும் மேலே அதை வாங்குற அளவு அவங்கள்ட்ட காசு இருக்கணும். ஸோ நம்ம வீட்டிலையே செஞ்சால் மட்டும்தான் அது எந்த உணவாக இருந்தாலும் சரி அதை சரியாக செய்ய முடியும். வெளியிருந்து வாங்குகிற எல்லா பொருட்களுமே அது ரொம்ப தவறானது தான். ஸோ நீங்கள் வெளியில் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக எப்போயாவது அப்படின்னா ஓகே. அது உங்கள் ரெகுலர் பார்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கே தெரியாமல் இப்போவுமே உங்கள் உடம்பை ஏதோ ஒரு வகையில் டேமேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது உடம்புல மட்டும் அஃபெக்ட் ஆகாது, உங்களோட மென்டல் ஹெல்த்தையே பாதிக்கும். ஏதோ இந்த சுகர், பிபி அது மட்டும் இல்லை, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த கெமிக்கல் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முடிஞ்சளவு இந்த வெளியே இருந்து வாங்குறது இந்த ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிட பாருங்கள்.